ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு உங்களெல்லாம் மீட் பண்ணி. விலாகெல்லாம் போட சொல்லி கேட்டிருந்தாங்க. சாரி, வாய்ஸ் வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் ஆச்சு இப்படி தொண்டை வாய்ஸ் மாறி இன்னுமே சரியாகலை. எனக்கும் சுதாகருக்கு பயங்கர காஃப். 20 டேஸாக என்ன ஹோம் ரெமெடி பண்ணியும் சரியாகலை, சிரப்பெல்லாம் குடிச்சும் சரியாகலை. காஃப் சிரப் 2 பாட்டில் பக்கம் தீந்துருச்சு, இன்னும் காஃப் சரியாகலை. இப்போ தான் கொஞ்சம் ஒரு 2-3 டேஸாக தான் கொஞ்சம் ரெக்கவரி ஆகிருக்கும், ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. அதுக்கு முன்னாடியெல்லாம் எங்களாலேயே முடியல, அந்த லெவலில் இருந்தோம். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இங்கே வந்து காது வலி, மெயினாக காது வலி, காஃப் தான் இப்போ ரீசெண்டாக எங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே இருக்கீங்க அந்த மாதிரி இருந்தது. இப்போ ஸோ இப்போ தான் கொஞ்சம் ரெக்கவரி ஆகிட்டோம். இன்னும் கொஞ்சம் எனக்கு தொண்டை மட்டும் இன்னும் சரியாகலை, அதனால் வாய்ஸ் இப்படி தான் இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டெய்லி ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சரி பாஸ்தா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடபிள்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். வெஜிடபிள் பாஸ்தா தான் செய்ய போகிறேன். ஆதிரனும் சுதாகரும் இன்னும் தூங்கிட்டு தான் இருந்தாங்க, நான் எழுந்திரிச்சு எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்குள்ளே இந்த வீக் ஃபுல்லாகவே இட்லி, தோசை, பொங்கல், அப்புறம் உப்புமா இப்படியே போயிட்டு இருந்தது. அதுவும் இல்லாமல் மாவும் தீந்து போச்சு. சரி என்ன செய்யலாம் அப்படின்ட்டு, சரி இன்றைக்கி பாஸ்தா செஞ்சிடலாம் அப்படின்ட்டு பூண்டு வெங்காயமெல்லாம் வதக்கிட்டு இருந்தேன். சைட்லேயே வந்து பாஸ்தாவையும் வேக வச்சு கொஞ்சம் உப்பு எண்ணெய் போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா பச்சை தண்ணியில் கழுவிட்டோம்னா கொஞ்சம் உதிரி உதிரியாக வந்துடும். வெஜிடபிள்ஸில் நிறைய போட்டு பண்ணுறதுனால அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், எங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். யூஸ்வலாக இதில் வந்து மில்லட் பாஸ்தா ஆட் பண்ணுவேன், இன்றைக்கி அதுவும் தீந்தங்காட்டிக்கு சரி நார்மல் பாஸ்தாவை ஆட் பண்ணிட்டேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து இதோட ரெசிபிஸ் எல்லாமே ஆல்ரெடி போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். டெய்லியும் ஏதாவது ஒரு ரெசிபி வீடியோ வந்து அதில் போட்டுட்ருப்பேன். பிரேக்ஃபாஸ்ட் ரெடி, ரெண்டு பேரும் எழுந்திரிச்சிட்டாங்க. இது நேற்று நைட்டு ஊற வச்சது எனக்கும் சுதாகருக்கும், அப்புறம் ஆதரனுக்கு தனியாக ஊற வச்சுருக்கேன். அதை அவனுக்கு வந்து அரைச்சி ஜூஸாக கொடுத்துருவேன் ஸ்நாக்ஸ் கொடுக்குற டைமில். எனக்கு மீன் சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்காட்டி, சரி சுதாகர் வந்து ஆதரன் தூக்கிட்டு கடைக்கு கிளம்பிட்டாங்க, சரி நான் போய் மீன் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு அவங்கள அனுப்பிச்சிட்டு, சரி செடிக்கெல்லாம் ஃபஸ்ட் தண்ணி ஊற்றி முடிச்சிடலாம் அப்படின்ட்டு செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்ற ஸ்டார்ட் பண்ணேன். இந்த புதினா செடி பார்த்திங்கன்னா, நான் வந்து மகாசீல் ஃபெஸ்டிவல் போனப்போ புதினா சமைக்கிற வாங்கிட்டு வந்தேன். அந்த சமைக்கிறதுக்கு முடிச்சுட்டு அந்த குச்சியெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த குச்சியை வந்து நட்டி வச்சது தான் இந்தளவுக்கு வந்துருச்சு. இது ஒரு 15 டேஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த செடி வந்து ஒன்றே ஒன்று தான் அங்கே வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அதை வந்து அப்படியே கட் பண்ணி நிறைய பெருசாக வளர்ந்தங்காட்டிக்கு அதை அப்படியே கட் பண்ணி பக்கத்தில் இன்னொரு தொட்டியில் வச்சுருந்தேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துச்சு. இந்த மாதிரி அந்த தண்டு மட்டும்தான் கட் பண்ணி வச்சது, குட்டியாக தான் வச்சேன். இப்போ நல்லா அதுவும் நல்லா வளர்ந்துருச்சு. ஃபுல்டெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு இந்த கற்பூரவல்லி ரசம் தான் நான் வைப்பேன். அப்புறம் இந்த பூ முடிஞ்சது, இதோட ஆயுள் அதுக்கு அடுத்த மொக்கு வந்து வந்துட்டு இருக்குது. அப்புறம் இது வந்து மேரிகோல் செடி, இது ஆரஞ்சு கலர் எல்லோ கலர் வச்சுருக்கேன். இது எல்லாமே மாசியில் வாங்கினதா, 1 ரியல் அப்படின்னு வாங்கிட்டு வந்து நான் வந்து தொட்டியில் மாற்றிட்டேன். இதான் எப்போவோ போட்ட தக்காளி விதை, சும்மா அது வந்திருந்தது. இது அப்படியே இந்த வீக்கெண்டில் தான் இதெல்லாம் மாற்றி மாற்றி வைக்கணும். நிறைய செடி இங்கே பக்கத்தில் மேரிகோல்டு விதை போட்டிருந்தேன், அதுவும் நல்லா முளைச்சிருச்சு. இது இப்படியே விட்டால் வளராது, நான் வீக்கெண்டில் தான் எல்லாம் தனித்தனியாக எடுத்து மாற்றணும். சம்மரில் தான் இதை எப்படி மெயின்டைன் பண்ண போகிறதுன்னு தெரியல, அப்போ தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இங்கே ரொம்ப வெயிலாக இருக்கும், அதனால் இதுவும் பார்த்திங்கன்னா பழைய பூவெல்லாம் போயிட்டு புது பூ வந்துட்டுருக்கு. அப்புறம் இதுவும் அப்படி தான், இது கிட்டத்தட்ட 20 நாளாக இது அப்படியே இருக்குது. கீழேயும் புதுசாக இலைகள்லாம் முளைச்சிட்ருக்குது. இந்த பூ எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா கொத்தா அழகாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இதில் ஆல்ரெடி இருந்த பூ பர்பிள் கலரில் இருந்தது, இது பூ முடிஞ்சது அடுத்தது வந்துட்டுருக்கு. இப்போ இதுலேயுமே மொக்கு விட்டுருக்கு, இது எல்லோ கலரில் வரும் இந்த பூ. அதுக்கப்புறம் வாடாமல்லி செடி, ஃபஸ்ட் டைம் இங்கே வாடாமல்லி பார்த்தா இருந்தாலும் சரி டக்குன்னு அதையும் வாங்கிட்டு, இதெல்லாம் 1 ரியலுக்கு தான் வாங்கினேன் இந்த செடி எல்லாமே. இப்போ பார்த்திங்கன்னா டைம் 9:30 ஆச்சு. யூஸ்வலாக சுதாகர் வந்து காஃப் இருக்கனால இந்த வீக் ஃபுல்லாகவே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கால்ஸ், மீட்டிங்ஸ் எல்லாமே ஆன்லைன் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப காஃப், அங்கே போனால் அங்கே மற்றவங்களுக்கும் டிஸ்டர்ப் ஆகும், இவங்களாலேயும் முடியல அப்படின்ட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டாங்க. அதனால நான் கொஞ்சம் காலையில் லேட்டாக தான் எந்திரிச்சு சமைச்சேன். இல்லாட்டி 7:00 வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடும், 7:15 அவங்க கிளம்பிடுவாங்க. அதனால இன்றைக்கி ரொம்ப லேட்டாக தான் சமைச்சேன். இப்போ ஒரு பார்த்திங்கன்னா டைம் 9:30 ஆச்சு, எல்லாம் 3 பேர் சாப்பிட்டுட்டோம். எனக்கு வந்து மீன் சாப்பிட்ணும் போல இருந்ததா, ரொம்ப நாள் ஆச்சு மீன் எடுத்து, அதனால் சரி மீன் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சரி மீன் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சேன். ஆதரன் இருந்தானா என்னையும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பான். அவளை சம்டைம்ஸ் வந்து அவன் பாட்டுக்கு விளையாடுவான், சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ணுவான்னா மடியிலே தான் உட்காந்துருப்பான். மடியில் என்ன விளையாடுறதுனாலும் எடுத்துகிட்டு வந்து மடியில் உட்கார வச்சுக்கலாம். லேப்டாப் ஓப்பன் பண்ணாலே அவ்வளோதான், சோழி முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி மடியில் வந்து உட்காந்துக்குவான். சரி நான் அவனையும் தூக்கிட்டு போகிறேன், நீ ஒர்க் பண்ண அப்படின்ட்டு அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. எப்படி இப்போ வந்து டீ டைம் தான் நேராக போயிருப்பாங்க. டீ டைம் போயிட்டு ஏதாவது டீ எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் ஆகும் அவங்க வரக்கு. அதுக்குள்ளே ஓரளவுக்கு நான் ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் முடிச்சு வச்சுருவேன். அதுக்கப்புறம் ஒரு 12:00 வந்து லஞ்சு ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ மார்னிங் ஸ்டார்ட் பண்ணோன்னே என்ன பண்ணுவேன்னா, இந்த கத்தரில் ஜாப் வேகன்சிஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம முன்னத்தினாலே வந்து நோட் பண்ணி வச்சுருப்பேன். அதுக்கு வந்து இன்றைக்கி வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணி விட்ருவேன். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு வீடியோ போட்டு விட்ருவேன் யூடியூப்பில்.
ஜாப் வேகன்சிஸ் வேணுங்கிறவ அந்த லிங்க்ல போய் பார்த்துருவாங்க. ஃபர்ஸ்ட் அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ் வேலை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஏன்னா முந்தின நாளே நான் நோட் பண்ணி வச்சுக்குவேன் என்னென்ன வேகன்சிஸ் ஏதாவது எனக்கு வந்து ஃபார்வர்டு வரும், இல்லை வந்து சோஷியல் மீடியாவில் நான் பார்ப்பேன், அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து லிங்க்கெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணிடுறேன். முதல்லலாம் முந்தின நாளே பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து ரெகுலராக நான் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ரீல்ஸ் அதுக்கப்புறம் ஸ்டோரிஸ் எல்லாம் இப்போ நான் ரெகுலராக போட்டுட்ருக்கேன். என்னோட ஸ்டோரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், டெய்லி ரெகுலராக ஸ்டோரிஸ் போட்டுட்ருக்கேன்னா. அதனால் முந்தின நாள் நைட் என்ன பண்ணுவேன்னா, இன்னைக்கு என்னென்ன ரீல்ஸ் போடுற ஸ்டோரி போடுறனோ அதை முந்தின நாளே எடிட் பண்ணி முடிச்சுட்டு நைட்டு ஸ்கெடியூல் போட்டு விட்டுருவேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு மார்னிங் எழுந்திரிச்சோடனே அந்த வேகன்சிஸ் மட்டும் அப்லோட் பண்ணிட்டு அப்புறம் வந்து ஆஃபீஸ் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஜாப் வேகன்சிஸ் பார்க்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் பாருங்கள். ஏன்னா ஆதரன் இருக்கும்போது நான் வந்து ஒரு வேலையை ஒரு மணி நேரம் பண்ணேன்னா அவன் இல்லாதப்ப நான் அதை வந்து 15 நிமிஷத்தில் முடிச்சிருவேன். அந்தளவுக்கு டைம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் என்னோடய ஒர்க்கில். ஏன்னா அவர் இருந்தானா, அம்மா அதை எடு, அம்மா இது பண்ணு, அப்புறம் மடியில் வந்து உட்காந்துக்குவான், ஒரு கையிலே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப டிலே, ஒரு 15 நிமிஷம் பண்ண வேண்டிய வேலை, அது எனக்கு ஒரு மணி நேரம் இழுத்துரும். அதனால் சுதாகர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வீட்டில் இருக்காங்கன்னா அப்பப்போ அவனை தூக்கிட்டு வெளியே போயிடுவாங்க. அந்த டைமில் நான் சீக்கிரமாக வந்து ஒர்க்கை முடிச்சு விட்டுருவேன். இப்போ ரொம்ப கிளார் அடிக்குதே, நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா இது ஓப்பன் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். மெயினாக இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்த ரீசனே இந்த விண்டோ, இதே மாதிரி இந்த சைடு வந்து ஒரு விண்டோ இருக்குது, மெயினாக அதுக்காக தான் வந்தோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் இருந்த வீட்டில் பார்த்திங்கன்னா வென்டிலேஷனே இருக்காது, எல்லாமே க்ளோஸ்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து கன்சீவ் ஆனதுக்கப்புறம் தான் இந்த வீட்டுக்கு வந்தோம். நாங்கள் வந்து ரொம்ப வருஷமாக இருக்கிற வீடு இது தான். இந்த வில்லால மட்டும் எங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு ராசி. இதுக்கு முன்னாடி வந்து இதே வில்லால மேலே வந்து மொட்டை மாடியில் ஒரு வீடு இருந்தது, அங்கே ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வேறு, அதுவும் அப்படி தான் ரொம்ப வருஷம் இருந்தோம், 1.5 வருஷம் அந்த மாதிரி இருந்தோம். அதுக்கப்புறம் வேறு லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணோம், அங்கே வந்து கொஞ்ச நாள் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் எகைன் கன்சீவ் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கு 2020 வந்தது. இப்போ 2 வருஷத்துக்கு மேலாச்சு. இந்த வீட்டுக்கு வந்து தான் கொஞ்சம் அதிக நாள் இருக்கும். எங்களுக்கு இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஏரியாவும் கூட. பின்ன ஹவுஸ் ஓனர் ரொம்ப சூப்பர் டைப்பு. அப்புறம் வீடும் வந்து ரொம்ப எனக்கு செட் ஆயிடுச்சு இங்கே வந்து. அதனால் மாற்றலாம்னு நினச்சாலும் பார்ப்போம் எல்லாமே. அதுக்கப்புறம் இந்த வீடு மாதிரி எதுவுமே அமையலை, அதனால் அப்புறம் அப்படியே விட்டுட்டோம். ஓகேங்க மக்களே, நான் இப்போ வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஒரு 12:30 போல் அதுக்கப்புறம் தான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். சமைக்கும் போது நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஆதரனும் சுதாகரும் வந்துட்டாங்க. ஓரளவுக்கு ஒர்க்கை முடிச்சுட்டு அப்படியே அம்மாவுக்கு கால் பண்ணியிருந்தாங்க. அம்மாட்டையும் பேசிட்டு அதுக்கப்புறம் சரி ஆதரனுக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கலான்னு நான் நட்ஸ் உரிச்சேன் இல்லையா, கூடவே வந்து தேங்காய் பால் கொடுத்து ஜூஸாக கொடுத்துருவேன். லஞ்சு வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டோம், 12:30 போல் ஆரம்பிச்சிட்டேன். சுதாகர் வந்து மீன் சாப்பிட மாட்டாங்க, அதனால் அவங்களுக்கு தனியாக வந்து அவரைக்காய் பொரியல் பண்ணேன். அவரைக்காய் பொரியலும் அதுக்கப்புறம் ப்ராக்லி சூப்பு, அப்புறம் கூடவே வந்து கொஞ்சம் ரசமும் வச்சுருந்தேன். மிளகெல்லாம் தட்டி போட்டு ரசமும் வச்சாச்சு. அதுக்கப்புறம் சாப்பாடும் ஒரு சைடு வந்து வெந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் சரி துணியும் துவைக்க போட்டுடலாம் அப்படின்ட்டு வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் போட்டு விட்டுட்டேன். சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் காய போட்டுக்கலான்னு. அப்புறம் எனக்கு வந்து மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. ஆல்ரெடி ரெசிபி வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் சூப் ரெடி ஆனோடனே சரி எதை ஃபஸ்ட்டு கொடுத்துடலான்ட்டு சுதாகர் ஊற்றி கொடுத்துட்டு அப்புறம் ஆதரனுக்கும் ஆற வச்சு அப்படியே ஊற்றி கொடுத்துட்டேன். அவர் அதிலே அப்படியே குடிச்சுக்குவார். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு லஞ்ச் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. ஆதர் வந்து மீன் குழம்பு மீனெல்லாம் சாப்பிட்டுக்குவோம், அதனால் அவனுக்கும் எல்லாம் கொடுத்து அவனை தூங்க வச்சுட்டு சுதாகரும் சாப்பிட்டாங்க. நான் துணிக்காய் போட்டுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு எகைன் ஒரு 3 போல் ஆஃபீஸ் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா ஆதர் இன்னும் எப்படியும் ஒரு 5:30 வரைக்கும் எழுந்திரிக்க மாட்டாப்பில். அதுக்கு வரைக்கும் நான் ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 5:30 மேலே சரி டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்ட்டு நானும் சுதாகரும் டீ போட்டு குடித்தோம். ஆதர் இன்னும் எழுந்திரிக்கிற டைம் ஆச்சு. சரி அதுக்குள்ளே குடிச்சு முடிச்சுட்டு அப்புறம் ஆதரன் இருந்ததுக்கப்புறம் அவங்க கூட கொஞ்ச நேரம் விளையாடலாம் அப்படின்ட்டு டீ ரெடி கூடவே முறுக்கியும் வச்சு எல்லாம் ரெண்டு பேர் வெளியே உட்காந்து கொஞ்சம் நேரம் சாப்பிட்டோம். ஆதரன் கூட கொஞ்ச நேரம் விளையாண்டு முடிச்சுட்டு எகைன் இப்போ ஒரு 6:30 போல் எகைன் மறுபடியும் எங்கள் சுகா இன்ஃபோடெக்கோட ஒர்க் இருந்தது. அதோட ஒர்க் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு வெப்சைட் ஒர்க் இருக்குது, ப்ளஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட HTML CSS கோர்ஸ் படிக்கிறாங்க, அவங்க வந்து வெப்சைட் கம்ப்ளீட் பண்ணி அனுப்புவாங்களா, அதையும் உட்காந்து கரெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். சுதாகர் வந்து தமிழ் ட்ரெக்கர் யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருந்தாப்பில். எங்களுக்கு இந்த ட்ராவல் விளாகெல்லாம் பார்க்க ரொம்ப பிடிக்கும். நைட்டு டின்னருக்கு வந்து தோசை ஊற்றினேன். ஏன்னா மதியனாச்சு குழம்பு இருந்தங்காட்டிக்கு தோசை ஊற்றிக்கிட்டு கோதுமை தோசை தான் ஊற்றினேன். சுதாகருக்கு மட்டும் சட்னி அரைச்சி வச்சு. இதுக்கப்புறம் தான் பெரிய வேலையே இருக்குது. ஏன்னா காலிலேருந்து சாப்பிட்ட பாத்திரம் சமைச்ச பாத்திரம் எல்லாம் அப்படியே கிடக்குது. அப்பப்போ கழுவுறக்கெல்லாம் எனக்கு டைம் இருக்காது, அதனால் சேர்த்து வச்சு நைட்டு தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாமே க்ளீன் பண்ணுவேன். பாத்திரமெல்லாம் கழுவி வச்சுட்டு அப்புறம் அடுப்பெல்லாம் தொடச்சி கழுவி எடுத்துட்டு அப்புறம் இன்னொரு வேலை பாக்கி இருக்குது, குப்பையை போட்டுட்டு கிச்சனை மட்டும் கூட்டி விட்டுருவேன். மற்ற ரூமெல்லாம் 2 days once தான் நான் கூட்டுவேன். அடுத்த நாள் சாப்பிட்றதுக்கு நட்ஸ் எனக்கு சுதாகருக்கும், அதே மாதிரி ஆதரம் தனியாக எல்லாம் எடுத்துகிட்டேன். ஊற வைக்கணும், அரிசியும் ஊற வச்சுட்டேன். உளுந்து மட்டும் அடுத்த நாள் தான் ஊற வைப்பேன். இந்த மாப்பிள்ளை சம்பாரிச்சிங்கனாட்டிக்கு ரொம்ப நேரம் ஆகும் அறப்படுறதுக்கு, அதனால் நைட்டே ஊற வச்சுருவேன். அப்போ தான் நல்லா வரும். எனக்கும் சுதாகருக்கு இன்னும் லைட்டாக காஃப் இருக்கனால பாலில் கொஞ்சம் மிளகுத்தூள் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க வச்சுட்டு இருக்கேன். இதையும் குடித்தா கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும்.
இப்போ அதன் கூட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் அவர் 10:30 போல் தூங்குவார். அதுக்கப்புறம் ரீல்ஸும் அதுக்கப்புறம் ஷார்ட்ஸுக்கெல்லாம் எடிட் பண்ணிட்டு இந்த வீடியோ எடிட் பண்ணி நாளைக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருவாங்க. அவ்வளோதாங்க என்னோடய டெய்லி ரொட்டீன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாங்க. பாய்.